அப்பா, எனக்கு என்ன வயசு? ரெண்டே கால் கழுத வயசு. அறிவு இருக்கா? அவ ஏன் வயசு கேக்குறா? எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா. ஆமா, நான் கூட கேக்கணும் கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நல்லவர், படிச்சவர், பண்புள்ளவர். நிறுத்து. நல்லவர் வல்லவர், இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சொத்து எவ்வளவு? அவன் பாக்கெட் இருக்கிற பர்சோட சைஸ் என்ன? ஆமாண்டி, கொப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பர்சு வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பையில பர்சு இருக்கணும். வெறும் பர்சு இல்லடி, பணத்தோட சொல்லு. நீங்க மட்டும் பெரிய பணக்காரர். முந்தி இல்ல, இப்ப ஆயிட்டல்ல. அவரும் அப்படி ஆக மாட்டாரா? என்ன கொலை பண்ணிட்டா? ஐயோ, உங்க புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் போகுதோ? இத பாருங்க, என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லதான், அத்தை கிட்டதான் வளர்ந்தாரு. ஆனா நல்ல குணம் இருக்கு. இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? சாரின்னு சம்மதிச்சிருங்க. பொண்ணு மனசை நோகடிக்காதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு கிடக்க ஒன்னாலும் சரி, ரெண்டு கிடக்க ரெண்டானாலும் சரி, முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டி, இப்பெல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிடறாங்களா? இல்லம்மா, உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன். எந்த கொலை? சீம்பால் கொலையா, பாலுங்கணத்து கொலையா? ஓஹோ, சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா? அறிவு கெட்டவட, நீ ஒருத்தி போன எனக்கு எவனாவது அன்னக்காவடி பைய வருவா? செருப்புல இருந்து சீப்பு வரைக்கும் கேப்பா. வாங்கி குடுக்கடி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி, எவனையாவது கட்டிக்கிடு, கட்டிக்கிடு. என்ன இந்த ஆளு, எவனையாவது கட்டிக்கிடுன்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. பொண்ண மூடிக்குவிய. என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே? சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்ப ரத்த சவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்து போன உசுறு சொற்கலாக போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல வர வரைக்குமா? ஆமா, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு? பேய்தான், பிசாசு தான். மனசாட்சின்னு சொன்னியே? மனசாட்சி தான். ஐயோ, குழப்பலையே? நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. என்ன பேய்ங்கறத குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும் வாங்க, பிசாசும் வாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அத விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல, அழுகின தண்ணில முழுகி இருந்தல, அதனாலதான். வா, ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்தி விடட்டா? மூக்க சிந்துறியா? இல்ல இல்ல இல்ல. வாய் வந்துட்ட முட்டை, கொத்துக்கறி, தலக்கறி எல்லாம் வாங்கிட்டு இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். Oh, my God.
ஐயோ, எல்லாரும் வீட்லயும் நிம்மதியா இருக்காங்க, அவட்டி இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே. ஐயோ 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 ஐயோ, நான் என்னன்னு அப்பனே, மதுரை வீரா, முனியாண்டி, மொட்டைக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ பிள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்திய தள்ளிக்கிட்டு உட்காந்துருக்குற. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையாரு, இந்த வழியாத்தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான். நீ பாக்கல, வர்றவங்க போறவங்க எல்லாம் பாக்குறதுக்காகத்தானே மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன பண்ணனு கேக்குற? எனக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பால கறந்துகிட்டு விரட்டி இருப்பேனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்ட தாண்டா, அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது தண்ணி, எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டிக்கிட்டு விழுகுது. மருதண்ணே, மருதண்ணே. ஏன்டா, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன, வெந்தா போயிடுவேன். அதை விடு, நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னத செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமயா? இல்லாம தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதியே நீ நம்புறியா? நம்புறது, என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டேனே, என்ன கொன்னே விடுவான். இந்த அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா? சொல்றேன், கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல, வேட்டியா? எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்ட இருக்கானே. அவன் செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான்? சொல்றேன், வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல, வச்சிருப்ப வச்சிருப்ப. செத்து போன சுருட்ட பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கி இவ்வளவா? அட, அறிவு கிட்ட முண்டம், ஆள் நிக்கிறது தெரியல, கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு. கழுவி விடுறானா? நான் என்னம்மா நினைச்சு? நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே வந்திருக்கானே. கால் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு, இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருளு. ஆமா, உன் புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெரு தருவான் நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்குவான்னு, நீதான் ஆம்பளையாச்ச. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புரட்டியே ஆகணும். அப்பா, இலை கல்லா கவனிச்சுக்கடா. எதுக்கு? கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டி வேட்டிங்கிற, ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா? வா, என்னமா சொன்ன உடனே காணோம். மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணமே. யாரும் இல்ல கடுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மனப்பிராந்தின்னு. ஓடுனா எடுக்க மாட்டேன். ஓட மாட்டேன். நீயே எடுத்துப்பா.
எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா? அந்த உலக்க எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா. ஓங்கி அடிச்சு பார்த்த அடி ஆத்தி மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே, உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான், எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. என்ன கொஞ்சம் ஊத்து. அத்த வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவே. வருவியா? ஆமாத்த, நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான் இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்ச சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா, மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷன் மாதிரி வந்திருக்கிறேன்னா நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான், அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற, செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவோ அப்படி எல்லாம் வருவேன். நல்லாலே சும்மா இரு. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பயல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும் போது வந்திருக்க கூடாது, நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான்? நாயடி பேயடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்ன சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான், பேயாவது பிசாசாவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி.